பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் உள்ள குரங்கருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்கிருந்த சுற்றுலாப் பணிகளை வனத்துறையினர் அவசரமாக வெளியேற்றினர். விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். சக்திவேல், இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட என்ன காரணம்? எத்தனை நாட்களுக்கு அங்கு சுற்றுலாப் பணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் வால்பாறை சாலையில் அமைந்துள்ளது குரங்கருவி எனப்படும் கவி அருவி. இந்த அருவி ஆனங்களை புலிகள் காப்பகம் வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. இந்த அருவிக்கு உள்ளூர் மட்டுமின்றி கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் அண்டை மாநிலமான கேரள பகுதியிலிருந்து நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து குளித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் இன்று அதிக அளவில் வந்துள்ளனர். ஆனால் நேற்று முதலே வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளான சத்தியஸ்டேட் மற்றும் சவர்கல் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றி தற்காலிகமாக அருவி மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் கொட்டி வரும் வெள்ளப்பெருக்கு நீரானது சீரான நிலைக்கு வந்த பிறகு மீண்டும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கப்படும். இல்லை என்றால் இன்று முழுவதும் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படும் என வனத்துறையினர் கூறி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.